ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பெட்ரோல் பங்கில் மொபைல் ஃபோன்களை பயன்படுத்தாதீர் என எச்சரிக்கை பலகை இருப்பதை கவனித்திருப்பீர்கள். மொபைல் ஃபோன்கள் கதிர்வீச்சுகளை வெளியிடுவதால் தீ உண்டாகும் வாய்ப்பு இருக்கு எனவும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எரிபொருள் நிரப்பும் இடத்தில் மொபைல் ஃபோன்கள் பயன்படுத்துவதால் தீ உண்டாகிறதா அல்லது இணையத்தில் வந்த வதந்தியா என்பதை இப்பதிவில் நாம் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வரும் பில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதலில் மொபைல் ஃபோன்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். மொபைல் ஃபோன் என்பது வயர்லெஸ் கருவியாகும். மொபைல் ஃபோன் எண்ணற்ற கூறுகளை எலிமெண்ட்ஸ் கொண்டுள்ளது. நெட்வொர்க் கோபுரங்களுடன் கம்பி இல்லாமல் தொடர்பில் இருக்கிறது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது மின்காந்த அலைகள் மூலம் நெட்வொர்க் டவருக்கும் மொபைல் ஃபோனுக்கும் இடையே இருவழி தொடர்பாக இது செயல்படுகிறது. கண்ணுக்கு தெரியாத இந்த மின்காந்த அலைகள் நெட்வொர்க் டவரிலிருந்து மொபைல் ஃபோனுக்கு ஒரு நொடியில் இணைகிறது. 1.24 மெகா எலக்ட்ரான் வால்ட் முதல் 12.4 பேட்டா எலக்ட்ரான் வால்ட் ஆற்றல் கொண்டது. மொபைல் ஃபோன்கள் உண்மையிலே பெட்ரோல் பங்கில் தீ விபத்து ஏற்படுத்த முடியுமா என்றால், அறிவியலை பொறுத்தவரை எரிவாயு நிலையத்தில் மொபைல் ஃபோனினால் தீ விபத்து நடந்தது என்பதற்கு எந்த ஆதாரமும் டாக்குமெண்ட் கம்யூனிகேஷனும் இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் பெட்ரோல் போடும் பம்பின் முனை மற்றும் மொபைல் ஃபோனை வைத்து தீவிரமாக ஆராய்ச்சி செய்த பின் மொபைல் ஃபோனுக்கு வரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மிக குறைந்த அளவான 2.45 GHz ஆற்றல் கொண்டது. எரிவாயு நிலையங்களில் தீப்பொறி பற்ற வைக்க மொபைல் ஃபோனிலிருந்து வரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் போதுமானது என்று கூற எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை என்று ஆய்வறிக்கையில் ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்திவிட்டார். பெட்ரோலியம் எக்யூப்மெண்ட் இன்ஸ்டியூட் தீப்பிடிப்பதற்கு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, நிலையான மின்சாரம் எனவும் கூறுகிறார்கள். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, அதாவது நிலையான மின்சாரம் என்றால் என்ன, நிலையான மின்சாரத்தால் பெட்ரோல் பங்கில் தீப்பிடிக்க வைக்க முடியுமா என்பதை பார்ப்போம். நிலையான மின்சாரம் என்றால் ஒரு பொருளின் உள்ளே அல்லது மேற்பரப்பில் எலக்ட்ரிக் சார்ஜின் ஏற்றத்தாழ்வு மின்சாரமாகும். நிலையான மின்சாரம் உருவாக்க 2 பொருட்களை தேய்த்தால் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை விட்டுவிட்டு நேர்மறையாக சார்ஜ் ஆகிறது, மற்ற பொருள் எலக்ட்ரான்களை சேகரித்து எதிர்மறையாக சார்ஜ் ஆகிறது. வாகனத்தின் உள்ளே இருக்கையுடன் தேய்த்த நிலையில் உட்கார்ந்து நிலையான மின்சாரத்தை உருவாக்கி உடல் சார்ஜ் ஆகிறது. நீங்கள் ஒரு கம்பியோ வேறொரு நபரையோ தொடும்போது அல்லது பிற கடத்திகள் மூலம் இந்த நிலையான மின்சாரம் வெளியிடப்படும். இந்த நிலையான மின்சாரம் வெளியிடப்படும் போது தீப்பொறி அல்லது மின்சார அதிர்ச்சி ஏற்படும் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பம்பின் முனை பெட்ரோல் நிரப்பும் துளையில் உள்ளே சொருகப்பட்டிருந்தாலும் பம்பின் முனை சுற்றி திரவ ஆவிகள் வெளியேறி கொண்டுதான் இருக்கும். பெட்ரோலை விட பெட்ரோலின் திரவ ஆவி எங்கிருந்தாலும் உடனே தீப்பிடிக்க வாய்ப்புள்ளது. நிலையான மின்சாரத்தை செலுத்தினால் தீப்பொறி உண்டாகி தீப்பிடிக்கும் வாய்ப்பு உள்ளது. கம்யூனிகேஷன் கமிஷன், ஆஸ்திரேலியா மொபைல் கம்யூனிகேஷன் ஒக்காலாம் யூனிவர்சிட்டி ஆய்வறிக்கையில் வெளியிட்டுள்ளனர். எரிவாயு நிலையங்களில் மொபைல் ஃபோனினால் நெருப்பை ஏற்படுத்தவிட்டாலும் மொபைல் ஃபோன் பயன்படுத்துவது ஆரோக்கியமான நடைமுறை செயல் அல்ல. மொபைல் ஃபோன் பயன்படுத்துவதால் நமது கவனம் திசை திரும்பி அடுத்தவர் வாகனம் மீது மோதுவதும் அருகில் நிற்பவர் மீது விபத்து உண்டாக்குவதும் உண்டாகும். முடிந்தவரை மொபைல் ஃபோன்களை எரிபொருள் நிலையங்களில் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. இதுவரை நாம் மொபைல் ஃபோனினால் எரிவாயு நிலையங்களில் தீப்பிடிக்க வாய்ப்புள்ளதா என்பதை பார்த்தோம். உங்களுக்கு இந்த பதிவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. பாய்.